சொல்லிட்டாரு. அப்புறம் கூட்டிகிட்டு வந்து ரெண்டு நாளாக பாப்பா சனி ஞாயிறு வீட்டில் இருந்துச்சு. அப்புறம் திங்கக்கிழமை காலையில் நான் அரிசி ஊற வச்சுட்டு நான் 11-12 மணி வரைக்கும் தான் பாப்பாவில் குளிக்க வச்சுட்டு தலைவாரி விட்டுட்டு, அப்புறம் பாப்பா நான் படிக்கிறேம்மா அரிசி ஆட்டி வச்சிருமா, நான் கொஞ்சம் லேட்டாக அரிசின்னா வந்து கரண்ட் ஆஃப் ஆகிடும், நீ அரிசி ஆட்டி வச்சிருவேன். இல்லைம்மா எனக்கு எழுதுற வேலை நிறையா இருக்குது, நான் ஆட்ட முடியாது. நீ ஆட்ட முடியலனாலும் போதுமா நீ எழுதுமா அப்படின்ட்டு நான் காட்டுக்கு ஆடு ஓட்டிகிட்டு போயிட்டேன். எங்கள் வீட்டுக்காரர் வேலைக்கு போயிட்டார். அப்புறம் போயிட்டு ஒரு மணிக்கு ஆய்காட்டுக்கு அந்த பக்கம் தான், சின்ன பிள்ளையிலேருந்து பெரிய ஆளுங்கிறது ரவு போகலாம், அங்கே தான் காட்டு பக்கம் தான் போவோம். ஒரு ஓடை இருக்குது ஊர் பக்கமே. அப்புறம் அந்த ஓடை பக்கம் போக பார்த்து சதீஷும் ரமேஷும் வந்து திங்கக்கிழமை 1 மணிக்கு பாப்பா ஆய்காட்டுக்கு போக பார்த்து ரமேஷும் சதீஷும் இன்னாண்ட ஒரு ஆள் வந்து பாப்பாவில் வந்து பிடிச்சிட்டாங்க. பிடிக்க பார்த்து பாப்பா ஏண்டா அண்ணா நான் தூரம், பாப்பா ஆய் கூட உட்காரல, அந்த பதக்கல அந்த இது செடி மரம் முன்னாடி சாமி இருக்குது, இப்போ கொஞ்சம் செடி உள்ளார போய் உட்காரலாம், ரோடு இருக்குது, ஆளுங்க வராங்க போகிறாங்க அப்படின்ட்டு பாப்பா கொஞ்சம் செடி ஓரமாக உட்காரலான்ட்டு உட்கார பார்த்து ரமேஷும் சதீஷும் ஃபுல்லாக போதை, ரெண்டு பேரும் இன்னாண்ட ஒரு ஆள் போய் பாப்பாவில் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. பிடிச்ச உடனே துணி மணி எல்லாம் கிழித்து அதில் பாப்பாவில் கீழே படுக்க வச்சு துணி மணி எல்லாம் பூராமே கிழிச்சிட்டு பாப்பா திங்கக்கிழமை காலையில் தூரம் போயிடுச்சு. அப்புறம் தூரம் போகும்போது அந்த துணி மணி எல்லாமே கிழிச்சிட்டு பிறந்த ரூபத்தோட அந்த பொண்ணை கடித்து உதிரி அந்த பிள்ளைங்க ரெண்டு பேரும் ரமேஷும் சதீஷும் பாப்பாவுக்கு சால் துணி போட்டு இப்படி போட்டுங்க, ரெண்டு துணியும் இப்படி இதுன்னு கழுத்து இதுன்னு விட்டு ரெண்டு துணியும் வாயில் போட்டு துருத்துட்டாங்க. துருக்கு பார்த்து சதீஷ்ன்றவனும் வேட்டியை கழட்டி பாப்பா ஏண்டா கத்துது, ரெண்டு மாடு செஞ்சுட்டு வந்துருக்குறோமே அந்த புள்ள கத்துதுரா, நீ ஏண்டா பார்த்துட்டுருக்குற சதீஷே, நான் கை பிடிச்சிக்கிறேன் நீ கால் பிடிச்சிக்க, துணியை வாயில் போடுறா அப்படின்ட்டு ரமேஷு கையை பிடிச்சிட்டான். சதீஷ் மேலே ஏறி நின்று துணி மணியெல்லாம் எல்லாம் கழட்டிட்டு அவனதும் பாப்பாவதும் எல்லாம் கிழிச்சி எடுத்து ஒரு பக்கம் தூரமான துணி வந்து ஜட்டி கிட்டி எல்லாம் ஒரு பக்கம் கிடச்சிட்டு ஃபுல்லாக துணி பூரா இதை பூராமே கிழிச்சி எடுத்து வீசாட்டிட்டு அந்த பிள்ளைங்க என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி போட்டோ பாப்பாவுக்கு செல்லு ஃபோட்டோ ஃபுல்லாக பிடிச்சிருக்கிறாங்க. ஃபுல்லாக வாய் உள்ள துணி போட்டு அடைச்சிட்டு அந்த மூச்சு வர இந்த துணி நெஞ்சுக்குள்ளே வந்துட்டு இருக்குது, ஃபுல்லாக மூச்சு உட முடியல. அப்புறம் ஃபுல்லாக ஊன்னு கத்தி பார்த்துருக்குது, எங்கேயும் அந்த பக்கம் சத்தமே கேட்கல. அப்புறம் இந்த பிள்ளைங்க எல்லாம் பண்ணாத சித்திரவதை பூரா பிள்ளை பண்ணி அவங்க இந்த ரெண்டு பிள்ளைங்களும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. மாற்றி மாற்றி ரெண்டு பேருமே இதுன்னு இந்த துணி மணியெல்லாம் அண்ணா நான் தூரம் போயிருக்கிறேன், அந்த ரமேஷ்ன்றவன் எனக்கு வந்து அக்கா, அது அவங்க அம்மா வந்து அக்கா வேணும், நான் தங்கச்சி வேணும், சித்தப்பா பொண்ணு பெரியப்பா பொண்ணுங்க, பங்காளிங்க நாலாம் பங்காளிங்க முறக்கண்டு அப்படி கூப்பிட்றதுங்க அண்ணன் தம்பி. அப்புறம் வந்து அண்ணா நான் உனக்கு என்ன துரோகம் செஞ்சேன், ஏன் என்னை இது மாதிரி பண்ணுறீங்க, நான் தூரம் போயிருக்கேன்னா என்கிட்ட வராதிங்க தொடாதுன்றதுக்கு தான் பிள்ளை கத்துறான்ட்டு யாருனா பார்த்துக்கோங்கன்னு துணி வாயில் போட்டு பிள்ளைய அடைச்சிட்டாங்க. அடைக்கி பார்த்து பிள்ளைய பண்ணதுன்னு அந்த முதுவெல்லாம் வெறும் துணி எதுவுமே இல்லாததுக்கு சும்மா அந்த கல் மண் செடியெல்லாம் போட்டு பிள்ளைய காயங்கையும் எல்லாமே ஆயிருக்குதுங்க. எல்லாம் பிள்ளையெல்லாம் கடிச்சு கிடிச்சு எல்லாம் பண்ணி ஃபோட்டோலாம் பிடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் அந்த ஃபோட்டோலாம் பிடிச்சி பார்த்து அப்புறம் எங்கள் தம்பி விட்டு ஜீவா 10வது படிக்கிறான், அவங்க அண்ணங்கிட்ட இருந்து மாமா நீ எங்கள் ஜீவா வந்து எங்கள் தம்பி விட்டு பையன்கிட்ட ஜீவா போய் அக்கா காணோம், அரை மணி நேரங்குது என்னடா போய் பார்த்துட்டு வாடா அக்கா ஆய்காட்டுக்கு போனவோ வரலையே அப்படின்னு எங்கள் தம்பி விட்டு பையன் ரோட்டுக்கு வந்துக்கிட்டு பயந்துக்கிட்டு அங்கே செடி பக்கம் போகலை, ரோட்டுக்கு தடத்தில் வந்துட்டு சௌமியாக்கா சௌமியாக்கா அப்படின்னு கூப்பிட பார்த்தா அந்த சதீஷ்ன்றவன் பொதக்குள்ள வந்து வந்து 2 தடவை 3 தடவை எட்டி பார்த்துருக்குறான். ஐயோ என்னவோ எட்டி பார்க்குறான் இவன் என்னான்னு தெரியல, சுவாமி அக்காவும் பேசலையே, நம்ம ஓடி போய் மாமங்கிட்ட சொல்லலான்ட்டு எங்கள் ஜீவா ஓடி வந்துட்டுருக்குறான். அப்புறம் மூர்த்தின்ற பையன் அந்த பக்கம்தான் ஆய் உட்கார்றதுக்கு போகணும், ஏதோ ஆய் உட்காந்துட்டு தம் அடிச்சுட்டு வரலான்ட்டு போக பாப்பா வந்து கொஞ்சம் போல் அந்த தடத்தில் ஓரம் போகும்போது ஊன்னு அந்த சத்தம் வந்துருக்குது, என்னவோ இதில் யாரோ ஒரு சத்தம் ஊன்னு வருது அப்படின்ட்டு மூர்த்தின்றவன் தான் போய் பார்க்க, அந்த மூர்த்தின்றவன் போய் பார்க்க பார்த்து பாப்பா மேலே ஒரு துணி மணி எதுவுமே கிடையாது, வாயில் துணி போட்டிருக்குதா, துணி போட்டது மட்டும் இருக்குது. இந்த மூர்த்தின்றவன் போக பார்த்து இந்த சதீஷ்ன்றவனும் ரமேஷ்ன்றவனும் ஓடி போயிட்டுருக்குறாங்க.
அப்போ தான் ஐயோ மாமன் விட்டு போனேன் அத்தை விட்டு போனேன் இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்ட்டு அந்த பையனா வாயில் இருந்த துணி எடுத்துட்டு மூஞ்சி கிஞ்செல்லாம் தொடச்சி விட்டு அந்த துணி அவங்ககிட்ட இருந்த உப்பு எல்லாமே போட்டு அந்த கிழிஞ்ச துணியை போட்டு நீ போம்மா வீட்டுக்கு அப்படின்ட்டு பாப்பா நடக்க முடியாது பாப்பா வீடு வந்து சேர்ந்துருச்சிங்க. நானும் வந்தால் என்னை எதனா சொல்லுவாங்க நீ முன்ன போ நான் பின்னாடி வரேன் அப்படின்ட்டு மூர்த்தி சொல்லி அனுப்பி விட்டுட்டான். அவன் எங்கள் அண்ணன் விட்டு பொண்ணு அண்ணன் விட்டு பையன்தான். ஆனால் வந்து இப்படின்ட்டு அந்த பையனுக்கு தெரியாது இது மாதிரி நடத்தினாங்க போய் என்ன பாவா யாரையா ஊங்குன்றாங்க நம்ம இந்த புதக்குள்ளே எட்டி பார்க்கலான்னு அந்த பையன் தட தடை எட்டி பார்த்தா தான். அப்புறம் பார்த்தா அத்தை விட்டு போகணுன்ட்டு அப்புறம் அந்த பையன் இங்கேருந்து போன காலத்தில் நீ ஒரு ஆள் யாருன்னா கூட்டிகிட்டு வரவா ஒண்டியா ஆய உட்கார வந்தால் இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே அப்படின்னு அந்த பையன் ஒரே வார்த்தை தான் கேட்டு அப்புறம் எதுவுமே கேட்கல. அப்புறம் பிள்ளைய போய் அனுப்பி விட்டாங்க. அப்புறம் பாப்பா வந்து தான் நான் சாயந்தரம் 6 மணிக்கு வீட்டுக்கு வந்தேன். என் மகன்கிட்ட வந்து முனிய சென்று அண்ணா என்னை இது மாதிரி கெடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்ல பார்த்து ரமேஷ் இந்த சதீஷ்ன்றவன் பைக் எடுத்துகிட்டு திருப்பி ரோட்டுக்கு வர வீட்டு மேலே. அப்புறம் எங்கள் பாப்பா சொல்லிட்டாண்ணா இது சதீஷும் ரமேஷும் தான் நான் என்னை கடத்துனாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்க அந்த பிள்ளைங்க ஓடி அந்த வந்திருக்கிறாங்க பைக்கில். அப்புறம் தான் என் மகன் வந்து டேய் ஓடி போயிடாதீங்க நான் நில்லுங்கடா நில்லுங்கடான்ட்டு என் மகன் கூட முடிக்கிட்டு போக பார்த்து நிற்க மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் கல்லுலேயே கொடுத்துருவோம்டா நிற்கிறீங்களா இல்லைன்னு அவன் பையன் நின்றுக்கிட்டான்ண்ணா சதீஷ்ன்றவன். அப்புறம் அவனை பைக்கு சாவி எடுத்துக்கிட்டு அவனை கையில் பிடிச்சிட்டு இங்கே வீட்டுக்கு வர வீட்டுக்கு வந்து உக்காத்தி வச்சுட்டு ஏன்டா இது மாதிரி துரோகம் செஞ்சேன் அப்படின்றதுக்கு நான் அந்த போதை வெறியில் தெரியாமல் செஞ்சுட்டுன்னு அவங்க ஜாதி ஜனம் அவங்க அண்ணன் விட்டு பிள்ளைங்க சித்தப்பா பெரியப்பா விட்டு பிள்ளைங்க எல்லாமே 10 பிள்ளைங்களை வர வச்சுட்டு நான் ரோட்டில் பைக் எடுத்துகிட்டு போனேன் முனிசுன்றவன் என்னை அடித்து பைக் பிடுங்கிட்டாங்க வாங்க அவன் ஒண்டி தாங்கிறான் அவங்க அப்பா அம்மா யாரும் எல்லாம் அடிக்கலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் பிள்ளைங்களும் வர வச்சுருக்கிறான். வர வச்சோன்னே ஏன்டா மச்சான் உன்னை யாரா அடிக்கிறாங்க வாடா நான் பேசிக்கிறேன்ட்டு அந்த பைக்கு எடுத்துக்கிட்டு அந்த பையனை அழைச்சிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்புறம் அவங்க அப்பா அம்மாலாம் வந்து திட்டிருக்கிற அவங்க அம்மா வந்து திட்டிருக்கிறா நாங்கள் யாருமே ஆள் இல்லை என் பையனை அடிக்கிறதுக்கு வந்திருக்கிறாங்க நாங்கள் யாரும் இல்லை. அப்புறம் அந்த சண்டை கண்டா எல்லாமே முடிஞ்சு போச்சு. முடிஞ்ச உடனே நான் வீட்டுக்கு வந்தேன் ஆடு ஓட்டிக்கிட்டு சாயந்தரம் 6 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தேன். நானும் எங்கள் வீட்டுக்கு வர்றோம் வர பார்த்தா என் பொண்ணு வந்து அம்மா என்னை இப்படி கெடுத்துட்டாங்க அம்மா என்னை வாயில் போட்டு துணி இதுன்னு மூர்த்தி ஒன்றும் வராதுன்னா என்னை சாவடிச்சிட்டு இருப்பாங்கம்மா நான் கத்த பார்த்து துணி வாய உள்ள போட்டுட்டாங்கம்மா என்னால் கத்த முடியலம்மா நான் என்னென்னவோ பண்ணி பார்த்தம்மா என்னை துணி மணி எல்லாம் கிழித்து அந்த புல்லுலேயும் அந்த கல்லுலேயும் போட்டு என்னை தாரா பரான்னு எல்லாம் பண்ணி சித்திரவதை பண்ணி இதுன்னுட்டாங்கன்னு என் பொண்ணு என்கிட்ட எல்லாம் நடந்தது பூராமே சொல்லிச்சுங்க ஐயா. அப்புறம் சொல்ல பார்த்து அதில் ஊருக்கார பொம்பளை ஆம்பளைலாம் அவங்கெல்லாம் குடிக்காரனுங்களை விடாத முன்னே போய் கேஸு கொடு அப்படின்னு சொன்னாங்க. சரி நான் என் பொண்ணு இங்கே வீட்டில் விட்டுட்டு நாங்கள் சாயந்தரம் 6 மணிக்கு திங்கக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு சாயந்தரம் கேஸு கொடுக்க போனோம். நாங்கள் நடந்தது பூரா எழுதி போய் கேஸு கொடுத்தோம். கேஸ் வாங்க மாட்டேன்ட்டாங்க போய் ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. 6 மணிக்கு போய் 7 மணி வரைக்கும் கொடுத்து பார்த்தா வாங்கலை. அப்புறம் 8:30 ஆயிடுச்சு அந்த இது எங்கள் பையன் வந்து 10:07 ஃபோன் போட்டோம் சொன்னமேல தான் நாங்கள் தானே காவலு காக்கிறோம் நீங்கள் எதுக்கு அதுக்குள்ளே நாங்கள் வாங்க மாட்டேன்ட்டுமா எதுக்கு நீங்கள் அதுக்கு ஃபோன் போட்டீங்க அப்படின்ட்டு எங்கள் நாங்கள் திரும்ப சரி வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு நாங்கள் திரும்ப பார்த்து அவங்களே கூப்பிட்டு வாங்கிக்கிட்டாங்க. அப்புறம் வாங்கிக்கிட்டு நீங்கள் ஒரு காரு பாருங்கள் அப்படின்னாங்க. நாங்கள் எங்கேயா போய் கார் பார்க்குவோம் அப்படின்னு அப்புறம் அவங்களே ஒரு பேர் சொன்னாங்க. அப்புறம் அந்த காருக்கு போய் 1500 ரூபா கொடுத்து அந்த காரு பேசணும் பேசி அப்புறம் ஒரு போலீஸுக்கார அம்மா ஒரு யூனிஃபார்மில் 2 பேர் வந்தாங்க. ஒரு ஆள் வெள்ளை சட்டை இது கலர் துணி போட்டு வந்தார். அப்புறம் டிரைவரு நான் எங்கள் வீட்டுக்காரரு எங்கள் பையன் 3-4 பேரும் அப்புறம் போனோம் நேராக போனோம் ரமேஷ் வீட்டுக்கு போனோம். ரமேஷ் வீட்டுக்கு போய் அவங்க அம்மா ரோட்டிலே வந்துச்சு. அவங்க அம்மா சாராயம் கோட்டரும் எல்லாமே விற்குவா அந்த பொம்பளை. அப்புறம் விற்க பார்த்து நீ பள்ளியமா உன் பையன் எங்கே அப்படின்றது நான் பார்த்து 3 மாதம் ஆயிடுச்சு என் பையன் வந்ததே தெரியாது நீங்கள் வெட்டி போடுங்களோ குத்து போட எனக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை நான் வர முடியாது நீ நாளை காலையில் வந்துடுமா அப்படின்ட்டு அவங்க வீட்டுக்கு போய் தேட பார்த்து நாளை காலையில் ஸ்டேஷனுக்கு வரணும்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. அந்த பையன் இல்லை. திருப்பி நேராக ரமேஷ் சதீஷ் வீட்டுக்கு போனோம். சதீஷ் வீட்டுக்கு போனால் அவங்க ஒரு மெத்த விடுங்க 2 தாள் போக அந்த ஊடு கூடு எல்லாம் சுற்றி எல்லாம் தேடி பார்த்தாங்க ஆள் இல்லை. அப்புறம் சதீஷோட பைக்கு ஒன்று சூடாக இருந்துச்சு சைலண்ட் இருந்துன்னு இன்ஜின் ரொம்ப சூடாக இருக்கு பார்த்து இவர் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டார் போலீஸுக்கார ஐயா. அப்புறம் எடுத்துகிட்டு வர பார்த்து இப்போ வீட்டுக்கு வந்துட்டோம் எங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. எங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து போலீஸுக்கார அம்மா வந்து எங்களை எல்லாம் வெளியே உட்காந்துட்டு பாப்பாக்கிட்ட தனியாக கூப்பிட்டு கேட்டாங்க.
தனியாக கூப்பிட்டு பாப்பா என்ன நடந்தது பூரா அவங்க பாப்பாவில் என்னென்ன கொடுமை செஞ்சாங்களோ என்னென்ன பண்ணாங்களோ அத்தனையுமே அந்த அம்மாக்கிட்ட சொல்லிட்டாங்க. அப்புறம் சொல்ல பார்த்து அப்போ அந்த அம்மா எல்லாமே எழுதுனாங்க. எழுத பார்த்து அப்புறம் திருப்பி என்னையும் உள்ளார கூப்பிட்டு, அம்மா கை கால் கழுவி விடாத, எதுவுமே பண்ணக்கூடாது, இப்போ எப்படி இருக்குதோ அப்படியாவே இருக்கட்டும் அப்படின்னு அந்த பிள்ளைங்க அந்த வாய் உள்ள துணி போட்டவுடனே இதெல்லாம் வீங்கி போச்சு. பிள்ளையால் பேசவே முடியலை, இந்த வீக்கமெல்லாம் வந்துருச்சு. அப்புறம் பாப்பா மெதுவாக சொல்லி அப்புறம் எல்லாமே எழுதிட்டாங்க. அப்புறம் பாப்பா அழுதுகிட்டே இருந்துச்சு. சரி இங்கே இருமா அப்படின்ட்டு திருப்பி என்னை கூப்பிட்டு, இந்த மாதிரி கை காலெல்லாம் கழுவாதீங்க, அப்போ தான் கேஸ் ஸ்ட்ராங் ஆகும். திருப்பி நாங்கள் இங்கே ஒரு ஆஸ்பத்திரி இருக்குமா, எங்கள் ஊர்லேயும் பெரிய ஆஸ்பத்திரியாக இருக்குது, நாங்கள் அந்த கல்லாத்து ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு நாங்கள் வரோமா அப்படின்ட்டு நாங்கள் சொல்ல பார்த்து, அப்படியெல்லாம் எங்கேயும் போகாதீங்க, நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு எதுவுமே போகக்கூடாது, கை காலும் கழுவக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது, இப்போ எப்படி இருக்குதா பாப்பா அப்படியே தான் காலையில் கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும், கோட்டைப்பட்டி ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வந்துடுங்க அப்படின்னாங்க. அப்புறம் நாங்கள் அப்படியே இருந்தோம். திருப்பி நான் பாப்பாவுக்கு எதுவுமே பண்ணலைங்க, சேர்த்தா சொல்லிட்டு பண்ணுவாங்க. அதாங்க கை கால் கழுவாதீங்க, எதுவும் செய்யாதீங்க, தண்ணி கிண்ணி ஊற்றி விட்டுறாதீங்க, வெளியே சொல்லாதீங்க, இது வந்து வெளியே சொல்லாதீங்க அப்படின்ட்டு அந்த அம்மா சொல்ல பார்த்து நாங்கள் ஆஸ்பத்திரி கொண்டு போகிறதுக்கு இப்படி எல்லாம் வெளியே சொல்லாத அப்படி, அப்போ தான் கேஸ் ஸ்ட்ராங் ஆகும்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் சரி இப்படி சொல்லிட்டு போயிட்டாங்களா அப்படின்ட்டு நான் எந்த ஆஸ்பத்திரிக்கும் கொண்டு போகலை, எதுக்குமே கொண்டு போகலை, இல்லைன்னா நம்ம கேஸ் ஸ்ட்ராங் ஆகாத அப்படின்ட்டு நான் இது மனசில் வச்சுக்கிட்டு நாங்கள் எங்கேயுமே எதுவுமே பார்க்க கிடையாது. அப்புறம் திருப்பி காலையில் 6 மணிக்கே அந்த போலீஸுக்கார வண்டி வந்துருச்சு, வர பார்த்து அப்புறம் அதை இதுன்னு பேசிக்கிச்சு. 7:30 ஆயிடுச்சுங்க, ஸ்டேஷனுக்கு வந்தோம். என்னை அந்த என்னையும் பாப்பாவும் போலீஸுக்கார வண்டியில் உட்காத்திட்டாங்க. அந்த பைக்கில் பைக்குங்க கொண்டாந்து ரொம்ப சதீஷோட பைக்கு கொண்டாந்து எங்கள் வீட்டாண்டு விட்டது, எங்கள் வீட்டுக்காரரை என் மகனும் எடுத்துக்கிட்டு ஸ்டேஷனுக்கு வந்து விட சொல்லிட்டாங்க. அப்புறம் வந்து 2 கேஸு விசாரணை பண்ணிட்டு வந்ததுமா உங்களது கேஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்ட்டு முத்துகிருஷ்ணன் ஐயா சொல்லிட்டாங்க. நாங்கள் வெளியே உட்காந்துட்டு இருந்தோம். அதாவதுன்னு பேசி இதுன்றதுக்கு 10:11 1 மணிக்கே ஆயிடுச்சிங்க. அப்புறம் பாப்பாவை போய் முத்துகிருஷ்ணன் ஐயா தான் பாப்பாவில் முன்னே வர வச்சாங்க. என்ன பாப்பா நடந்துச்சுன்னா அப்புறம் பாப்பா பூராமே சொன்னாங்க, அந்த ஐயா கிட்ட சொன்னாங்க. பாப்பா என்ன நடந்துச்சு பூராமே மறைக்காத சொல் பாப்பா பண்ணதுக்கு எல்லாமே பாப்பா சொல்லிட்டான். அப்புறம் சொல்ல பார்த்து அதுக்கு மேலே எங்களையும் கூப்பிட்டு கேட்டாங்க. நாங்களும் இதே மாதிரி தான் சொன்னதுக்கு, ஐயா நான் இன்ஸ்பெக்டர் ஆகணும்யா, என் படிப்பெல்லாம் போச்சு, என்னை இது மாதிரி கெடுத்துட்டாங்க, என்னை இது மாதிரி செஞ்சிட்டாங்க நான் அப்படின்ட்டு என் பொண்ணு அழுந்துட்டு இருந்துச்சு. திங்கக்கிழமை பள்ளிக்கூடத்துக்கு போகணும், நாங்கள் இப்படியே போகிறோங்க ஐயா அப்படின்ட்டு. ஏம்மா இனிமேல் கேஸ் ஸ்ட்ராங்காக கொடுத்துட்டோம், அவங்களுக்கு வந்து ஜாமீனே இல்லை, நாங்கள் அவங்களுக்கு மரண தண்டனை கொடுத்துட்டோம், நீங்கள் வந்து பள்ளிக்கூடத்துலேயோ டீச்சர்கிட்டையோ வார்டனுக்கிட்டையோ இது மாதிரி நடந்துச்சுன்னு சொன்னால் நாளைக்கு கேவலமாக நினைப்பாங்க, ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்தனா இந்த மாதிரி படிக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்குது பாப்பா நல்லா படிக்கிறான்றா, வந்து அந்த பொண்ணுக்கு வந்து நீங்கள் வந்து நீங்கள் வெளியே எங்கேயுமே சொல்லிடாத, முத்துகிருஷ்ணன் ஐயா சொன்னார் இந்த மாதிரி நீ எங்கேயுமே சொல்லாத, இந்த மாதிரி கெடுத்துட்டாங்க, இந்த மாதிரி செஞ்சிட்டாங்க இப்படின்னு சொன்னால் உனக்கு கெட்ட பேர் வரும், இது வரும், நீங்கள் வெளியே சொன்னீங்க, நீங்களே எடுத்து சொன்னீங்களா நாளைக்கு சிரிக்குவாங்கள்ல, நாளைக்கு பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க மாணவிங்கள்லாம் சொல்லி சிரிப்பாங்க, கேவலமாக நினைப்பாங்க, ஊரில் கேவலமாக நினைப்பாங்க, இந்த பேச்சே வெளியே சொல்லாதீங்க, நான் உங்களுக்கு எஃப்ஆர் பண்ணிட்டேன், அவங்களுக்கு தூக்கு தண்டனை நாங்கள் மரண தண்டனையே கொடுத்துட்டோம், நீங்கள் எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்ட்டாங்க. அப்புறம் அந்த போலீஸுக்காரங்கெல்லாம் வந்து இது மாதிரி தருமபுரி கொண்டு போனேன்னு, தருமபுரி கொண்டு போகாதீங்க, அரூர் கொண்டு போய் ஜிகேஎஸில் போய் ஒரு ஊசி ஒரு குளுக்கோஸ் ஏற்றிக்கிட்டு நீங்கள் இப்போ நான் என் வண்டியை அனுப்புகிறேன், அப்புறம் நீங்கள் பஸ்ஸில் வந்துருங்க 3 பேருமே அப்படின்னு சொன்னாங்க. ஒரு போலீஸுக்கார அம்மாவும் ஒரு போலீஸுக்கார ஐயா வந்தாங்க, ஒரு டிரைவர், நான் எங்கள் வீட்டுக்காரர் பாப்பா நாங்கள் மட்டும் போனோம். அப்புறம் போய் காசு கேட்டாங்களா, நீங்கள் கொடுக்காதீங்க, 500 ரூபாய்க்கு மட்டும் நெருப்பு அந்த பங்க்கில் போய் இது டீசல் ஊற்றிக்காங்க, நீங்கள் அவங்க கையில் காசு கேட்குறாங்கன்னு நீங்கள் கொடுத்துடாதீங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் ஐயா சொன்னார். அப்புறம் அவங்க வந்து நீங்களாம் நீங்கள் கீழே இறங்காதீங்க, நீங்கள் வெளியே வரக்கூடாது, அந்த பங்க்கிட்ட போய் நீங்கள் வெளியே வராதிங்க, எங்ககிட்ட காசு கொடுங்க நாங்கள் அடிச்சுக்கிறோம் அப்படின்னு என் கையில் இருந்தது 2000 ரூபாய் அப்படியே நோட்டாக இருந்துச்சு சில்லறையில். அப்புறம் அந்த 2000 ரூபாயும் அப்படியே கொடுத்துட்டேன். அப்புறம் கொடுக்க பார்த்து அப்புறம் பெட்ரோல் போட்டுக்கிட்டு அப்புறம் எங்களை அழைச்சிக்கிட்டு அரூருக்கு வந்தாங்க. அரூருக்கு வந்து ஜிகேஎஸுக்கு வந்து திருப்பி இப்படி இப்படி போய் இப்படி உள்ளார போய் ஒரு ஆளில் உட்கார வச்சிட்டாங்க. அவங்க 2 பேருமே அந்த போலீஸுக்காராவையும் அந்த ஐயாவும் அந்த அம்மாவும் போய் ஒரு கையெழுத்து போட்டுட்டு வந்துட்டாங்க. அவங்க 2 பேர் தான் போய் கையெழுத்து போட்டாங்க.
நாங்கள் எந்த டாக்டரும் பார்க்கல, யாரையுமே பார்க்கல, எதுவுமே பார்க்கல. நாங்கள் ஹாலில் வெளியே தான் உட்காந்துட்டு இருந்தோம். அப்புறம் திருப்பி அவங்க ரெண்டு பேரும் வந்து அந்த நாளைக்கு வாங்கிக்கிறோம், நாங்கள் இப்போ கையெழுத்து போட்டது நாளைக்கு வந்து வாங்கிக்கிறோம் அப்படின்ட்டு திருப்பி அவங்க அது பேசிட்டு அவங்க நர்ஸ் அம்மாக்கிட்ட பேசிட்டு திருப்பி வெளியே வந்து அவங்களுக்கு தூரமாக வந்துங்க. அவங்க என்னவோ பேசுனாங்க, பேச பார்த்து என்னவோ பேசுகிறாங்கன்ட்டு நாங்கள் கம்முனியாக இருந்தோம். அப்புறம் தருமபுரிக்கு கொண்டு போகணும், எங்ககிட்ட கொடுத்தா உங்ககிட்ட இப்படி சொல்லிட்டாரு இன்ஸ்பெக்டர் ஐயா, என்கிட்ட கொடுத்த தபால் வந்து நான் எடுத்துகிட்டு போனால் தான் எங்கள் பிள்ளை குட்டியெல்லாம் சரசமிட்டு ஆகணுமா, நாங்கள் சொல்கிற மாதிரி தான் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு அந்த போலீஸுக்காராகவும் அந்த அம்மாவும் சொன்னாங்க. என்கிட்ட காசு இருந்தால் 2000 கொடுங்க, இங்கே எங்கன்னா அரூரில் இருந்தால் பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சுங்கிட்டு காசு வாங்கி கொடுங்க. ஐயா என்கிட்ட இருந்து 2000 ரூபாயும் கொடுத்துட்டேன், இப்போ காசு கேட்டால் நான் எங்கேயா போகிறது, எங்களுக்கு தெரியாதுங்க ஐயா, நான் யாரையும் தெரிஞ்சவங்களும் இல்லை, எங்கக்கிட்ட எதுவுமே இல்லைங்க ஐயா அப்படின்னா. அப்புறம் இது என்ன பார்த்து நான் எங்கன்னா கடை வாங்கி கொடுக்குறேன், நீங்கள் அந்த காசு கொடுத்துருங்கம்மா அப்படின்னு. நாங்கள் ஊருக்கு போய் வந்ததாமா ஐயா கொடுப்போம், நாங்கள் இப்போ எங்கேயா போய் கொடுக்க முடியாது. அப்புறம் நேராக தருமபுரிக்கு கொண்டு போனாங்க, தருமபுரிக்கு கொண்டு போய் ஜிகேஸுக்கு கொண்டு போகிறாங்கன்னு பார்த்தா ஜிகேஸ் கொண்டு போகலை, ஹோமுக்கு கொண்டு போனாங்க. கொண்டு போய் அவங்களே அந்த போலீஸுக்காரையா வெளியே நின்றுக்கிட்டாங்க. ஒரு போலீஸுக்கார அம்மா மட்டும் எங்களோட வந்தாங்க, எங்கள் மூணு பேர்த்தையும் ஒரு ஹாலில் உட்காந்துட்டாங்க. அந்த அம்மா வந்து ஒரு கண் கண்ணாடி போட்டு ஒரு ஐயா உள்ளார உட்காந்துட்டு இருந்தாங்க. அந்த பொம்பளைங்கிட்ட ஒரு கையெழுத்து போட்டுட்டு இந்த டீச்சருக்கு ரெண்டு பேர் இருந்தாங்க, கையெழுத்து போட்டு உள்ளார ஒரு அந்த ஐயா இருந்தாங்க. அவங்ககிட்ட போய் என்ன பேசுனாங்க ஏது பேசுனாங்கன்னே தெரியல, நீங்கள் எதுவுமே நீங்கள் பேசக்கூடாது அப்படின்ட்டு எங்களை ரெண்டு மூணு பேர்த்துமே வெளியே உட்காத்திட்டாங்க. நான் பாப்பாவை எங்கள் வீட்டுக்காரர் மூணு பேர்த்தையும் உட்காத்துட்டேன். அப்புறம் வந்து தாய் தாப்பங்களுக்கு வந்து அனுமதி இல்லை, ஹோமில் வந்து அனுமதி இல்லை, நீங்கள் அதை ஒரு கையெழுத்து போடணும்னு மட்டும் ரெண்டு பேர்த்தும் ஒரு கையெழுத்து வாங்கிக்கிட்டாங்க. ஐயா நான் என் பாப்பா வந்து நீங்கள் அம்மா விட்டுட்டு போகாதீங்க, என்னை விட்டுட்டு போகாதீங்க, நீ ஹாஸ்டலில் படிக்கலையா, இவ்வளோ நாள் ஒண்டியா இல்லையா, உங்கள் தாய் தாப்பனோடைய தான் இருக்கணுமா. நானும் சொல்லி அழுந்தேங்க, நானும் எங்கள் வீட்டுக்காரரும் அழுந்தோம், நான் எங்கள் பாப்பா விட்டுட்டு போவேன், இத்தனை நாளாக உங்கள் பொண்ணு விட்டுட்டு ஹாஸ்டல் எவ்வளோ அங்கே பாதுகாப்பாக ஹாஸ்டலில் எப்படி இருந்துச்சோ உங்கள் வீட்டில் எப்படி இருந்துச்சோ அது இவ்வளோ பாதுகாப்பு இங்கே இருக்குது, நீங்கள் பயப்படாதீங்க, உங்களுக்கு தாய் தாப்பங்களுக்கு அனுமதி இல்லை, நாங்கள் ஒரு ஆள் நெசம் இருக்கிறோங்க ஐயா அப்படின்றது சொன்னதுக்கு விடமாட்டின்ட்டாங்க. சாயந்தரம் 6 மணி ஆயிடுச்சு செவ்வாய்க்கிழமை. அப்புறம் எங்களை கொண்டுட்டு வந்து திருப்பியும் கோம் பஸ்ஸுக்கே கொண்டாந்து அந்த அவங்க வண்டியிலே போலீஸுக்கார அம்மாவுக்கு வண்டியிலே கொண்டாந்து விட்டுட்டாங்க. அப்போ 2000, மொத்தம் 6000 ரூபாய் வாங்கிட்டாங்க எங்ககிட்ட. அப்புறம் திருப்பி எங்களை கொண்டாந்து விட்டுட்டு புதன்கிழமை நாங்கள் திருப்பி வந்து அந்த காசு வாங்கிட்டு வந்து புதன்கிழமை காலையில் 8 மணி பஸ்ஸுக்கு ஏறணும், இங்கே வந்து பத்திரிக்கை அரூரில் வந்து பத்திரிக்கை இறங்கணும். அப்புறம் அவங்கள ஃபோன் நம்பரும் அவங்க அட்ரஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்கு ஃபோன் போட்டு வர வச்சா, உங்களுக்கு வாயில் வலி இல்லையா, நீங்கள் தெரிஞ்சுப்போங்க, எங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்கு லீவு, நாங்கள் வரலன்ட்டு அந்த ஐயா வரல, அவங்க சொந்தக்காரர் அனுப்பி விட்டு அந்த காசை வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. பஸ் ஸ்டாண்டில் வந்து அந்த கடன் கொடுத்த காசு வந்து வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க, மொத்தம் 6000 ரூபாய் வாங்கிட்டு போயிட்டாங்க. சரி அவங்க வாங்கிட்டு போனாங்கன்னு நாங்கள் பஸ்ஸில் போய் தருமபுரிக்கு போய் இந்த இதுக்கு தொப்பூருக்கு பஸ்ஸில் போய் ஏறி அந்த டிரைவர்கிட்ட நாங்கள் சொல்லி அழுந்து இந்த மாதிரி ஹோமுக்கு எனக்கு தெரியாதுங்க ஐயா, எங்களுக்கு அந்த ஹோமுக்கு இடத்துல கொண்டு போய் விடுங்கன்ட்டு தோல் கட்டில் போய் இறங்கி அவங்க காட்டி விட்டாங்க, அந்த அந்த இடத்துக்கு தான் போங்க அப்படின்ட்டு. நேராக நாங்கள் போனோம். அப்புறம் அங்கே போக பார்த்து 12 மணி ஆயிடுச்சு. 12 மணிக்கு போய் சேர்ந்தோம், அதாவது உள்ளார போகிறது அந்த கேட்டில் அந்த வாட்ச்மேன் விட மாட்டேன்னு. இந்த மாதிரி போலீஸுக்கார அம்மாவும் போலீஸுக்காரன்னு கோட்டப்பட்டி ஸ்டேஷன்லேருந்து கொண்டாந்து சௌமியான்ற பொண்ணு, நாங்கள் அண்ணாமலை மலர் அப்படின்னு சொல்லி பேர் சொல்லி அப்புறம் நாங்கள் சொல்ல பார்த்து அப்புறம் திறந்து விட்டாங்க. அப்புறம் நாங்கள் திருப்பி இப்படி போய் அந்த கேட்டு திறந்து விட்டு அதுக்கு அப்போ அங்கே ஒரு கேட் இருக்குது, அங்கே கொண்டு போய் எங்களை திருப்பி அந்த வெளியே உட்காத்திட்டாங்க. அதுக்கு மேலே பாப்பா வாழ்ச்சி, பாப்பா முழுசாக ரவும் முழுசாக அழுந்துகிட்டே இருந்தால் காய்ச்சல் அதிகமாக இருக்குது, மயக்கமாக இருக்குது, பாப்பா சாப்பிட முடியல, நான் கஞ்சி கொடுத்தோம், ரசம் சோறு கொடுத்தோம், சாப்பிடல, நீங்கள் எதுனா கொடுங்க, நான் பாப்பாக்கிட்ட ஜூஸ் கொடுத்துட்டு வந்தேன், அதுவும் பாப்பா குடிக்க மாட்டேன், நான் நீங்கள் நெசம் எதாவது சாப்பாடு கொடுமா, சாப்பிடுதா என்னவா அப்படின்னு. அம்மா என்னை வீட்டுக்கே கூட்டிகிட்டு போம்மா, நான் இங்கே இருக்க மாட்டா அப்படின்ச்சு. அப்புறம் நாங்கள் மூணு பேரும் சொல்லி அழுந்துட்டு கலந்துட்டு அப்புறம் அதாவது 3 ஆயிடுச்சு, புதன்கிழமை 3 மணி ஆயிடுச்சு. அப்புறம் 3 மணி வந்து நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு, தனியார் ஆஸ்பத்திரிக்கு காசு வச்சிட்ருக்கீங்க, தனியார் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகலாம் அப்படின்னா, என் கையில் காசு இல்லைம்மா அப்படின்ட்டோம். அப்புறம் காசு இல்லைன்னொடனே சரி ஜிகேஸ் கொண்டு போகலாம் அப்படின்ட்டு அந்த டீச்சருங்க அங்கே 2 பேர் வந்திருந்தாங்க, ஹோம்லேருந்தே 2 பேர் வந்தாங்க. அப்புறம் நான் எங்கள் வீட்டுக்காரர் எல்லாமே போயிருந்தோம். நான் ஜிகேஸுக்கு நேராக போய் எங்கள் வீட்டுக்காரர் எங்கிட்ட காசு இல்லையே என்ன பண்ணுறது, அவங்க 2 பேர்த்துக்கும் நானே தான் பஸ் பேர் போட்டுக்கிட்டேன்.
அந்த ஹோம்லேருந்து வந்த டீச்சருங்களுக்கும் நான் ரெண்டு பேர்த்துக்குமே நானே பஸ் அடிச்சு போட்டு நாங்கள் எல்லாமே போனோம். அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் கையில் காசு வேறு இல்லைன்ட்டு, நீங்கள் இப்படியே போயிடுங்க, நான் அந்த அம்மா ரெண்டு பேருமே இருக்கிறாங்க, நான் பாப்பா நாங்கள் மட்டும் பார்த்துக்குறோம், நீங்கள் போய் வீட்டுக்கு போய் காசு எடுத்துகிட்டு வாங்கன்ட்டு திருப்பி இவரோ எங்கள் வீட்டுக்காரரோ திருப்பி வீட்டுக்கு அனுப்பி விட்டேன் புதன்கிழம. அப்புறம் அவர் வந்து வீட்டுக்கு வந்துட்டார். நான் என்னை அழைச்சிட்டு போய், நீ எதுவுமே நீ பேசாதம்மா, நாங்கள் பேசிக்கிறோம், நீ எதுவுமே வாயே திறக்காத, நான் சொல்கிறவ நாங்கள் சொல்லி நாங்கள் எல்லாம் எழுதி வாத்தியார்கிட்ட இந்த டாக்டர்கிட்ட ஒரு ஊசி போட்டுக்கிட்டு நம்ம திருப்பி ஹோமுக்கே போயிடலாம் அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்லலைங்கய்யா. அவங்க போனாங்க, ஒரு கையெழுத்து போட்டாங்க, ஒரு ஊசி போடுங்க, ஊசி போட மாட்டோம் அப்படின்ட்டு ஒரு மாத்திரை கொடுத்தாங்க. அப்புறம் ஒரு கொஞ்ச நேரம் வந்து இந்த இது ஒன்று டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க, கேன் அந்த மாதிரி அவங்க வந்ததுமே என்ன சொல்லிட்டாங்க, மயக்கமாக இருக்குது, வாந்தி வருது, கிறுகிறுன்னே பொண்ணு இருக்குது அப்படின்னு சொல்ல பார்த்து ஒரு மாத்திரை கொடுத்தாங்க. அந்த மாத்திரை கொடுத்ததோடு சரி, அடிப்பட்ட கேஸுக்கெல்லாம் நிறைய பேர் வந்தாங்க. அப்புறம் சாயந்தரம் 6 மணி ஆகுதுங்க, 6 மணி 6 7 மணி ஆக போகுது. அந்த அம்மா வந்து, நாங்களாம் பிள்ளைங்க குட்டி வேணுக்கு இருக்குது, நாங்கள் வீட்டுக்கு போகக்கூடாதா, கூட வந்தீங்க, நாங்கள் வீட்டுக்கு போகிறோம், நீ நின்று பார்த்துக்காமா அப்படின்ட்டு, நான் உங்கள் கையில் எவ்வளோ காசு இருக்குது, 200 ரூபாய் என்கிட்ட இருக்குதுங்க அப்படின்னு. அப்புறம் ஒரு 6 வாழைப்பழம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. நாங்கள் காசு கொடுக்க பார்த்து 6 வாழைப்பழம் வாங்கிட்டு வந்து பாப்பாவுக்கு இது கொஞ்சம் தூக்கம், அந்த மாத்திரை கொடுத்த உடனே கொஞ்சம் தூங்கிடுச்சு. அப்புறம் அந்த கொஞ்சம் எழுந்துச்சுன்னா அந்த மாத்திரை கொடுமா அப்படின்னு. அப்புறம் அந்த அதிலே திருப்பி கொஞ்ச நேரம் இருக்க பார்த்து வந்து மண்டை கேன் பண்ணோம், காசு 500 ரூபாய் இருக்குதான்னாங்க. என்கிட்ட இல்லைங்க ஐயா காசு அப்படின்னு நான் சொல்ல பார்த்து, எங்கள் வீட்டுக்காரர் வந்தால் தான், ஊருக்கு போயிருக்கிறாங்க, வீட்டுக்காரர் வந்தால் தான் நாங்கள் காசு கொடுக்க முடியும் கேன் பண்ணுறதுக்கு எங்கள் கையில் காசு. சரி நம்ம அப்புறமா பண்ணிக்கலான்ட்டு 3வது வார்டுக்கு போங்க. அது எனக்கு தடமும் தெரியலை, தாவும் தெரியலை, எதுவுமே தெரியலை. பாப்பாவில் உட்கார வச்சுட்டு அப்புறம் அங்கே கொண்டு போனாங்க. அங்கே கொண்டு போனால் ஒரு பெட்டும் இல்லை, ஒரு எதுவுமே இல்லை, ஒரு இரும்பு கட்டில் ஒரு பொத்த பாய் இருந்துச்சு. நானும் சரி நம்ம உடனே போய் வந்துடலான்ட்டு நான் கட்டின சீலை ஓடே, பாப்பாவும் கட்டின துணி ஓடே, ஹோமில் ஒரு சொட்டர் எடுத்துகிட்டு வந்தோம், அது கூட போட்டு விடலை. சரி நம்ம போனதுமே வந்துடலான்ட்டு நாங்கள் விட்டுட்டு வந்துட்டோம். எதுவுமே ஒரு கட்டின துணி ஓட போய் அங்கேயும் ஒரு ஊசி மாத்திரை எதுவுமே கொடுக்க கிடையாது. யாருமே எந்த டாக்டரும் வந்து பார்க்கல, எந்த ஊசி மாத்திரை எதுவுமே கொடுக்க கிடையாது. அந்த ஒரு மாத்திரை கொடுத்தாங்க பாரு, அது ஒன்று தான். அப்புறம் அந்த புதன்கிழம சாயந்தரம் 8:00 ஒரு நான் அழுந்தேன், என் பாப்பாவுக்கு இப்படியே இருக்குது, நீ ஒரு ஊசி கூட ஒரு குளுக்கோஸ் கூட ஒரு குளுக்கோஸ் சேர்த்தனா கூட கொஞ்சம் திம்பாக இருக்க வரல, ஒரு குளுக்கோஸ் சேர்த்துங்கயா அப்படின்னு நான் அழ பார்த்து அந்த ஒரு நர்சம்மா வந்து ஒரு குளுக்கோஸ் ஒன்று ஏற்றுச்சு. அப்புறம் ஒரு ரத்தம் டெஸ்ட் பண்ணி அது போய் செக்கப்புக்கு போய் கொடுத்துருவாமான்ட்டு அது வந்து காலையில் 8 மணிக்கு வாங்கிக்கா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த புதன்கிழம நான் அளவு பார்த்தேன், அது ஒன்றே தான். அப்புறம் எந்த இதுவுமே வந்து கவனிக்கவும் இல்லை, ஒரு ஊசியும் போடல, மாத்திரையும் கொடுக்கல. அந்த செக்கப் பண்ணிட்டு வந்து ஒரு 4 மாத்திரை கொடுத்தாங்க, அந்த மாத்திரை ஒன்றே தான், மற்ற ஒன்றுமே கவனிப்புங்கல. திருப்பி வெள்ளி எங்கள் வீட்டுக்காரர் வந்து வேலைக்கிழமை காசு கொடுத்தாங்க, வெள்ளிக்கிழமை வந்து மண்டை கேண்டு ஒன்று தான் பண்ணாங்க, மற்ற எந்த கவனிப்பே ஊசி மாத்திரை எதுவுமே கொடுக்கலங்கய்யா. அப்புறம் அந்த பாப்பா அந்த வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை காலையில் கூட 6 மணிக்கு டீ ஒன்று வாங்கிட்டு வந்து குடும்பம்னுச்சு, டீ வாங்கி கொடுத்தேன், இட்லி கொடுத்தேன், சாப்பிட்டுச்சு, நல்லாவே இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு 8 மணி தொடங்குது, அம்மா எனக்கு வாந்தி வர மாதிரி இருக்குதுன்னு இப்படி தலையை பிடிச்சி சாச்சிட்டு தான், வாந்தி வரல ஒன்றும் வரல, அப்படியே கண்ணை இருக்கிடுச்சு. தண்ணி தெளித்தேன், தண்ணி குடி போட்டேன், எது மேலே ஐயோ என் பொண்ணு செத்து போச்சுன்னு. அப்போ தான் ஐயா கத்தனை நான் அதை பார்த்து தான் அந்த நர்ஸு டீச்சருங்க எல்லாமே வந்து பார்த்தாங்க ஐயா ஒன்றுமே. அப்புறம் வந்து தான் அந்த வாயில் வச்சு மூந்து இப்படி இது ஐயா என் பொண்ணையும் செத்து போச்சு, நீங்கள் இப்போ வந்து பார்க்குறீங்களா, அப்போ பார்த்தா என்ன நான் விடுன்னு சொன்னேன், அப்போ கூட நீங்கள் என்ன அனுப்ப மாட்டேன்ட்டீங்க. அந்த டீச்சருங்க கூட வந்த காலை நைட்டு போயிடுவாங்க, திரும்பி காலையில் வந்து அவங்களே தான் சொல்லுவாங்க. அப்போ கூட ஒரே ஊசி மாத்திரை எதுவுமே கொடுக்கணுங்க ஐயா. அப்புறம் இதுக்கு கொண்டுட்டு போயிட்டாங்க. அப்புறம் வந்து நீங்கள் இது கையெழுத்து போடுங்க, போஸ்ட்மார்ட் பண்ணணும்னு நாங்கள் கையெழுத்து போடலங்க. அப்புறம் எங்கள் ஊரில் மாரி போய் எங்கள் ஆளுங்கள்லாம் வந்த மாதிரி தாங்க நாங்கள் இதை. அவங்களுக்கு வந்து என் பொண்ணு எப்படி துடிச்சு எப்படி செஞ்சாலும் என் பொண்ணுக்கு நடந்த மாதிரி அடுத்தவங்களுக்கு நடக்கவே கூடாதுங்க. அவங்களுக்கு மரண தண்டனை தான் ஐயா நான் கொடுக்கணும். என் பொண்ணு எப்படி ஆச்சு அந்த மாதிரி தான் என் பொண்ணு.
Thank you.